listen here. Properties of rational number. Last video, what we have seen, the standard form of rational numbers, difference between rational numbers and fractions, and properties of rational number. அத பார்த்தோம் போன வீடியோல ரேஷனல் நம்பரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன p by q where q is not equal to 0 and p comma q is an element of z integers but fraction it is an element of non negative numbers that is whole numbers புரியுதுங்களா அத ஃபிராக்ஷன் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க இல்ல ப்ரீவியஸ் வீடியோ ஜஸ்ட் see to it அத பாருங்க சரியாடா கண்ணா இப்ப நல்லா கவனிங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர் இங்க என்ன பார்க்க போறோம்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இங்க என்ன பார்க்க போறோம்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா ஃபார் எனி டூ ரேஷனல் நம்பர்ஸ் ஏ அண்ட் பி த சம் ஏ பிளஸ் பி இஸ் ஆல்சோ ஏ ரேஷனல் நம்பர் ஏ பின்னு ரெண்டு நம்பரை எடுத்துட்டு அதை ஆட் பண்ணோம்னா அந்த ஆட் பண்ணி வர ஆன்சரும் என்னவா தான் இருக்கும் ரேஷனல் நம்பரா தான் இருக்கும் ரைட்டுங்களா ஆட் பண்ணும் சிமிலர்லி ஃபார் சப்ட்ராக்ஷன் ஏன் சப்ட்ராக்ஷனுக்கு அவங்க எழுதல எப்படின்னா ஒண்ணும் கிடையாது சப்ட்ராக்ஷன் அப்படின்றது சிம்பிளி ஆடிங் த ஆடிட்டிவ் இன்வர்ஸ் அது அப்புறம் நான் என்னன்றது சொல்றேன் அதே மாதிரிதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிபிளிகேஷன் ஏ அண்ட் பின் ரெண்டு இருக்கு ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர் சோ இட் ஹோல்ஸ் குட் அதை நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம் வெதர் இட் ஹோல்ஸ் குட் ஆர் நாட் அப்படின்றத நம்ம பார்க்கணும் புரியுதா ரேஷனல் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா எதுல இப்ப பாக்குறோம்னா ஃபோர் ஃபண்டமெண்டல் ஆபரேஷன்ஸ் புரியுதுங்களா எது அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இந்த நாலுலயும் டஸ் இட் ஹோல்ட் குட் அப்படின்றத பார்க்க போறோம் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் ஏ கமா பி இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர் N வந்து நேச்சுரல் நம்பர் W வந்து ஹோல் நம்பர்ஸ் Z வந்து இன்டீஜர்ஸ் என்னது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜீரோ Qன்றது என்னது ரேஷனல் நம்பர் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் இன் ஆல்பபெட் Q சோ A கமா B பிலாங்ஸ் டு Q then A plus B இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு Q A plus B இஸ் ஆல்சோ அன் எலிமெண்ட் ஆஃப் Q சரியாடா கண்ணா இப்ப கவனிங்க என்ன கொடுத்திருக்காங்க வாட் தே ஹவ் கிவன் மைனஸ் 1/4 பிளஸ் 2/3 இப்ப இத நீங்க ஆட் பண்ணனும் இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஹவ் த டினாமினேட்டர் ஷுட் பி த டினாமினேட்டர்ஸ் ஆர் சேம் அப்படினு இருக்கணும் when the denominators are same you will be able to add denominator same ஆ இருந்தா உனால ஆட் பண்ண முடியும் அப்ப என்ன பண்ணிக்கலாம் நாம cross multiply என்னடா கண்ணா பண்ணிக்கலாம் நாம cross multiply சரியா அப்ப இங்க என்ன பண்ணலாம் minus 1/4 அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ஸ் ஆர் மல்டிப்ளைட் பை 3 திஸ் 3 தென் பிளஸ் 2/3 ஹியர் வாட் இட் ஷுட் பி மல்டிப்ளைட் எதால மல்டிப்ளை ஆகணும் 4 ஆல மல்டிப்ளை ஆகணும் சரியாடா கண்ணா கொஞ்சம் லேட் ப்ளூமர்ஸ்க்காக தமிழும் மிக்ஸ் பண்ணி தான் நான் நடத்துறேன் புரியுதா கொஞ்சம் ஆனா இங்கிலீஷ்ல கத்துக்கோங்க இங்கிலீஷ்ல பேசும்போது லிசன்மென்ட் சிம்பிளா தான் இருக்கும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை இப்ப இத என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு மல்டிப்ளை தீஸ் டூ மைனஸ் 1 × 3 மைனஸ் 1 ஐயும் 3 ஐயும் மல்டிப்ளை பண்றோம் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 1 × 3 இஸ் 3 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் எப்படி சொல்லலாம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த சிம்பிள் மைனஸ் மைனஸ் பிளஸ் ரெண்டு கண்ணு மாதிரி போட்டுக்கோங்க இது நோஸ் இது ஐஸ் இது நோஸ் அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் என்னது மைனஸ் அப்ப மைனஸ் 3 / 12 பிளஸ் 2 × 4 = 8 / 12 So you have to add it. This is nothing but the LCM. If there are two fractions, two numbers, this is A. Which one is A? A is equal to -1/4. B is equal to 2/3. Right? Ungla. அதனால இங்க நான் சொன்னல p by q க்கு பதில a by b னு கூட கொடுக்கலாம் சின்ஸ் தே ஹவ் டேக்கன் a by b நாங்க p by q னு எடுத்துக்கேன் சரியாடா கண்ணா அதனால இங்க a b னு கொடுக்கறாங்கன்னு இது பண்ண வேண்டாம் இப்ப இது a ன்றது 1/4 b ன்றது இப்ப a plus b இப்ப அது பிளஸ் பண்றதுக்காக என்ன பண்ணோம் நம்ம இப்படி பண்ணிட்டோம் இப்ப சேம் டினாமினேட்டர் போது என்ன பண்ணிக்கணும் காமன் ஆயிருக்கணும் மேல நியூமரேட்டர்ல என்ன இருக்கு -3 + 8 when the symbols are different when the symbols are different what you have to do you have to subtract it symbols different ஆ வந்தா subtract பண்ணனும் 8 - 3 = 5 from which number you are subtracting from 8 only you are subtracting so what is the symbol for 8 plus so plus 5 / 12 so this is the answer
this is in the form of P by Q, and also this is in standard form. புரியுதுங்களா? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னது? The numerator and the denominator both have only one as a common factor. நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் காமன் ஃபேக்டர் என்னவா தான் இருக்கணும்? ஒன்னா தான் இருக்கணும். அதே மாதிரி சப்போஸ் நெகட்டிவ் மைனஸ் வந்தா அந்த மைனஸ் எங்க மட்டும்தான் இருக்கணும்? நியூமரேட்டர்ல மட்டும்தான் இருக்கணும். டினாமினேட்டர் பாசிட்டிவா இருக்கணும். இங்க நெகட்டிவ் வரல, அதனால ஒண்ணும் இல்லை. புரியுதுங்களா? சோ P by Q, புரியுதுங்களா? இட் பிலாங்ஸ் டு வாட்? Q. இந்த Q வேற, இந்த Q, இது Q. புரியுதுங்களா? P by Q form. இட் பிலாங்ஸ் டு Q, தட் இஸ் ரேஷனல் நம்பர். சாட்டிஸ்ஃபை ஆச்சா ஆகலையா? இப்ப இந்த கிராஸ் மல்டிப்ளைன் போது இப்படி போடணும்ன்றது இல்ல, இது லேட் ப்ளூமஸ்க்காக நான் இப்படி போடுறேன்டாக்கண்ணா. நீ என்ன பண்ணிக்கலாம், 1 3 3, தட் இஸ் மைனஸ் 3, தென் 2 4 8, 4 3 12, இப்படி போட்டுக்கலாம். கிராஸ் மல்டிபிளிகேஷன்ல இப்படி செஞ்சுக்கிறது ஈஸி, இட் வில் டேக் லெஸ் டைம். அடுத்தது இங்க 5 by 12. புரிஞ்சுதுங்களா? இப்ப அடிஷன் புரிஞ்சுதா? சோ அடிஷன் என்னாச்சு? இதுல க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் குட் ஃபார் அடிஷன். புரியுதுங்களா? இட் ஹோல்ஸ் குட். அடுத்தது சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ஷன் இஸ் சிம்பிளி ஆடிங் த ஆடிட்டிவ் இன்வெர்ஸ். சிம்பிளி ஆடிங் த ஆடிட்டிவ் இன்வெர்ஸ். சோ இட் இஸ் நத்திங் பட் அடிஷன். ஆனா எதை ஆட் பண்ணணும்? ஆடிட்டிவ் இன்வெர்ஸ். ஆடிட்டிவ் இன்வெர்ஸ்னா என்ன? சிம்பிளி சேஞ்சிங் த சைன். வாட் இஸ் த ஆடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் பிளஸ் 2? மைனஸ் 2. How will you find out? When you add these two, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா, what you have to get? You have to get zero. ஒரு நம்பரையும் அதனோட ஆடிட்டிவ் இன்வெர்ஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? ஜீரோ கிடைக்கணும். The additive inverse of a rational number is another rational number which when added to the given number gives zero. இப்ப பாருங்க, 1 by 2 ஒரு இல்ல மைனஸ் 1 by 2 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப இதுல பிளஸ் எடுத்துட்டோம்ல. இப்ப இதனோட ஆடிட்டிவ் இன்வெர்ஸ் என்ன? எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப பிளஸ் 1 by 2 நான் சொன்னேன், சிம்பிளி சேஞ்சிங் த சிம்பிள். இஃப் இட் இஸ் பிளஸ் மைனஸ், இஃப் இட் இஸ் மைனஸ் தென் பிளஸ், ஆட் இட். அப்ப டினாமினேட்டர்ஸ் ஆர் சேம், 2. வாட் ஆர் த நியூமரேட்டர்ஸ் இட் இஸ் கிவன் ஹியர்? மைனஸ் 1 பிளஸ் 1. சோ சிம்பிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட். சப்ட்ராக்ட் இட், 0 by 2. 0 by anything, 0. So minus 1 by 2, the additive inverse of minus 1 by 2 is plus 1 by 2. The additive inverse of plus 1 by 2 is minus 1 by 2. புரியுதாடாக்கணா? minus 1 by 2 ஓட additive inverse 1 by 2. 1 by 2 ஓட additive inverse minus 1 by 2. இப்ப இங்க பாருங்க, இப்ப இது A, இது B, இது மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இது எப்படி போட்டுக்கணும்னா, மைனஸ் 1 by 4, இந்த மைனஸ நீ என்னன்னு மாத்திக்கணும், பிளஸ். ஏன்னா அவங்க சொன்னாங்க ஆடிங் அப்படின்னு. எதை ஆடிங்? ஆடிட்டிவ் இன்வெர்ஸ். இது என்னது? 2 by 3. புரியுதுங்களா? அப்ப என்ன வரணும் இங்க? மைனஸ் 2 by 3, பிராக்கெட் போட்டுக்கணும், மைனஸ் 2 by 3. புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா டாக்கனா? ரைட்டா. ஆனா இப்ப இது என்ன பண்ணலாம், நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்றத நல்லா கவனிக்கணும். இப்ப இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, மைனஸ்ன்றதுனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணியே போடலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. புரியுதுங்களா? இதுல என்னது? கிராஸ் மல்டிப்ளை பண்ணியே போடலாம். இப்ப இங்க கவனிங்க, அதையும் சொல்லி தரேன். இப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? மைனஸ், நல்லா கவனிங்க, மைனஸ் 1 into 3, இது ஏற்கனவே போட்டிருக்கிறேன் டிக்கன்னு, மைனஸ் 1 into 3 டிவைடட் பை 4 into 3 பிளஸ் அடுத்து என்னது? மைனஸ் ரைட்டா, என்ன வரணும் நம்ம இங்க? 3 into 4 டிவைடட் பை 2 into 4. சாரி டாக்கா, நான் இங்க 2 by 3 டி மேல என்னது? 2 by 3. சாரி ரைட்டா, வெரி சாரி. என்ன பண்ணும்? சிம்பிளை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும், ரெசிப்ரோக்கல் ஆக்க கூடாது. புரியுதுங்களா? என்ன பண்ணக்கூடாது? ரெசிப்ரோக்கல் ஆக்க கூடாது. Only you have to change the symbol alone. Very sorry. Extremely sorry. Right? Minus 2 by 3. அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? நல்லா கவனிங்க, மைனஸ் 3 by 12 பிளஸ் மைனஸ் 8 by 12. சரிங்களா? அப்ப என்னது இங்க? டினாமினேட்டர் சேமா இருக்கா? அப்ப 12 மேல போட்டுக்கலாமா? இங்க என்ன இருக்குது? மைனஸ் 3. இது அடிஷன் தானே, ஆடிங் தானே, அதனால என்ன போட்டுக்கணும் இங்க? மைனஸ் 8. அப்ப இங்க என்ன வரும்? 12. மேல என்ன வரும்? When the symbols are same, add it and put the same symbol. அப்ப என்ன வரும்? மைனஸ் 11 by 12 வந்திருக்கு அடிக்கணும். புரியுதா புரியலையா? ரைட்டா, இதுதான் இவன் கொடுத்த. இப்ப இதுலயே கூட நீ பண்ணலாம், இதுலயே
நீங்க இப்படி பண்ணலாம். ஆனா இங்க மைனஸ்னு போது நம்ம சொல்லிட்டோம் அடிஷன். அதனால சில குழந்தைங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க இப்படி பண்றீங்க ரைட்டா, இதே மாதிரி பண்ணிட்டு என்ன பண்றீங்க -3, இந்த மைனஸை வச்சு -8 னு போட்டு டிவைடட் பை 12 டைரக்டா போடுறீங்க. புரியுதுங்களா? புரிஞ்சதா புரியல? ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுல என்னன்னா இங்க அடிஷன், இது வந்து என்ன ஆடிட்டிவ் இன்வர்ஸ், இட் இஸ் நத்திங் பட் தி ஆடிட்டிவ் இன்வர்ஸ். அப்ப இது என்ன ஆயிடும்னா -1/4 -2/3. அதுக்கப்புறம் வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க இப்படி போட்டுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? புரியுதா புரியலையா? திஸ் இஸ் மல்டிப்ளைட் பை 4 அண்ட் திஸ் இஸ் மல்டிப்ளைட் பை 4. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கான்செப்ட் என்னன்றதுன்னு என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா டாக்கனா? இதுவே என்னது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்குது. புரியுதுங்களா? இதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்குது. என்னது காமன் ஃபேக்டர் 1. காமன் ஃபேக்டர் என்னது 1. நியூமரேட்டர் அலோன் இட் ஹாஸ் நெகட்டிவ். நியூமரேட்டர்ல தான் என்ன இருக்குது நெகட்டிவ். டினாமினேட்டர் பாசிட்டிவா இருக்கு. டினாமினேட்டர் எப்படி இருக்குது? பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது கவனிங்க, டிவிஷன். டிவிஷன் இஸ் சிம்பிளி மல்டிப்ளைங் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். புரியுதுங்களா? என்னது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், இல்லாட்டி ரெசிப்ரோக்கல்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? என்னன்னா இப்ப 2 மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னது ரெசிப்ரோக்கல், 1/2. when you multiply these two you will get 1. புரியுதுங்களா? இதனோட ரெசிப்ரோக்கல் இல்லாட்டி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் சொல்லலாம். இதுக்கு ரெண்டு பேர் இருக்குது. ரெசிப்ரோக்கல் தான் குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் ரெசிப்ரோக்கல் ஞாபகம், அதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்தா உடனே புரியலன்னு சொல்லக்கூடாது. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னது, அதாவது நியூமரேட்டர் வில் பிகம் டினாமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வில் பிகம் நியூமரேட்டர். இப்ப 2 என்ன இருக்குது, டினாமினேட்டர்ல 1 இருக்குது, அதனால தான் ரெசிப்ரோக்கல்ல 1/2 போடுறோம். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது, 1 வருது. இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் 1 தென் ஈச் ஆஃப் தம் இஸ் செட் டு பி ரெசிப்ரோக்கல் ஆர் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் அதர். 1/2 ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன 2. 2 ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன 1/2. 1/2 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன 2. 2 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன 1/2. புரியுதா டாக்கண்ணே? புரியுதா புரியலையா? ரைட்டா ரைட்டா? சரியா டாக்கண்ணா? இப்ப கவனிங்க, சாரி இந்த கால் வந்ததுனால இதாயிடுச்சு. அதனால இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனா மாத்தணும். புரியுதுங்களா? இந்த டிவிஷன் என்ன மல்டிப்ளிகேஷனா மாத்தணும். அப்ப -1/4 இந்த டிவிஷனை என்னவா பண்ணிக்கோ இன்டு, இத என்ன பண்ணனும் ரெசிப்ரோக்கல். ஹியர் யூ ஷட் நாட் சேஞ்ச் தி சிம்பல். புரியுதுங்களா? இதுல என்ன பண்ண கூடாது, சிம்பலை சேஞ்ச் பண்ண கூடாது. புரியுதுங்களா? ஆடிட்டிவ் இன்வர்ஸ்ல என்ன பண்ணும், ஒன்லி யூ ஹாவ் டு சேஞ்ச் தி சிம்பல் அலோன். பாருங்க நான் என்ன கொடுக்கறதா, இதுல என்ன பண்ணும், சிம்பல் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும், இத சேஞ்ச் பண்ண கூடாது. இந்த 2/3னா இந்த 2/3 அப்படியே தான் இருக்கணும். சரியா டாக்கனா? இதுல என்ன பண்ணணும், நியூமரேட்டரை டினாமினேட்டரா மாத்திக்கணும், டினாமினேட்டரை நியூமரேட்டரா மாத்திக்கணும். இங்க 2/3 இருந்துச்சு, இங்க என்ன பண்ணிட்டேன், 3/2 மாத்திட்டேன். அடுத்தது இங்க டினாமினேட்டர் 4 2 சார் என்ன 8 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 1 3 இஸ் 3. ஏற்கனவே சொல்லி கொடுத்தானா இத, மைனஸ் மைனஸ் பிளஸ் அண்ட் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அப்ப -3/8 இதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. புரியுதுங்களா? போத் ஹாஸ் ஒன்லி ஒன் ஹாஸ் டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் அலோன் ஹாஸ் நெகட்டிவ் சிம்பல் அண்ட் டினாமினேட்டர் ஹாஸ் பாசிட்டிவ் சிம்பல். சரியாடா கண்ணா? புரியுதாடா கண்ணா? அடுத்தது மல்டிபிளிகேஷன். இப்ப அதே மாதிரி தான் -1/4 இதுலயும் அப்படிதான், ஏ கமா பி இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் கியூ தென் ஏ இன்டு பி இஸ் ஆல்சோ அன் எலிமெண்ட். அப்ப டிவிஷன்ல என்னது, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் குட். சப்ட்ராக்ஷன்லயும் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் குட். அடுத்தது இதுல மல்டிபிளிகேஷன். மல்டிபிளிகேஷன் ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே கிடையாது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதே மாதிரி அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல தான் எப்படி இருக்கணும், டினாமினேட்டர் சேமா இருக்கணும். மல்டிபிளிகேஷன்ல ப்ராப்ளமே இல்ல. டிவிஷன்ல இட் இஸ் நத்திங் பட் த மல்டிப்ளைங் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம், டிவிஷன்ல என்ன மல்டிப்ளைங் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அப்ப இங்க என்ன வரணும், 4 3 சார் 12. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். அடுத்து இது ரெண்டையும் நியூமரேட்டரி நியூமரேட்டரி மல்டிப்ளை பண்ணுவோம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 1 2 ஈஸ் 2. இப்ப இது என்ன பண்ணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் ரெடியூஸ் பண்றோம். 1 2 is 2 6 2 are 12. சோ 1/6. இங்க என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ். அப்ப -1/6 இதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கா இல்லையா, இட் இஸ் ஆல்சோ அன் எலிமெண்ட் ஆஃப் கியூ சோ இட் ஹோல்ஸ் குட். இதுவும் என்னது, ரெடியூஸ் ஃபார்ம்ல இருக்குது, p/q ல இருக்குது. புரியுதா? திஸ் இஸ் ஆல்சோ அன் எலிமெண்ட் ஆஃப் கியூ. புரியுதுங்களா? -3/2 இட் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் கியூ ரைட்டா? இதுலயும் என்னது, இட் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் கியூ ரைட்டா? இதுலயும் என்னது, இட் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் கியூ. சரியாடா கண்ணா? புரியுதா?
ரைட்டா? தேங்க்யூ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோல பாத்துக்கோங்க இதனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேஷனல் அண்ட் என்ன அது ஃபிராக்ஷன்ஸ் அட் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். இப்ப நம்ம பார்த்திருக்கிறது வெறும் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி தான் பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கிறோம்? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் ஆன் ஃபோர் ஃபண்டமெண்டல் ஆபரேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடிக்கன்னு இந்த இடத்துல இது கொஞ்சம் நல்லா மறுபடி கூட ஒரு தடவை சொல்லிடுறேன். ஏன்னா இதுல நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்னவா மாறுது? அடிஷனா மாறு, புரியுதா? அடுத்தது இது என்ன ஆகணும்? ஆடிட்டிவ் இன்வர்ஸ். அதனால என்ன பண்ணும்? மைனஸ் 2/3, மைனஸ் 2/3, ரைட்டுங்களா? அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸ் 1 × 3 மைனஸ் 3, மைனஸ் 2 × 4 மைனஸ் 8, டிவைடட் பை 4 3s are 12. So minus 11/12, it belongs to Q. That is என்னது? ரேஷனல் நம்பர்ஸ். புரிஞ்சுது அடிக்க? நீங்க கொஞ்சம் மிஸ் இது கேர்லெஸ் பண்ணிட்டேன், கவனமா செய்யுங்க நீங்க செய்யும்போது. சரியாடாக்கண்ணா? புரிஞ்சுதா? அதனால ஆடிட்டிவ் இன்வெர்ஸ்க்கும் மல்டிபிளிகேட்டிவ் இன்வெர்ஸ்க்கும் இது பண்ணாதீங்க. இது வந்து ஜஸ்ட் சேஞ்சிங் த சிம்பிள், சேஞ்சிங் த சிம்பிள் அலோன், ரைட்டா? இதுல என்னது? ரெசிப்ரோக்கல், இன்டர்சேஞ்சிங் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், இன்டர்சேஞ்சிங் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், வேற ஒண்ணும் இல்ல. நியூமரேட்டர் டினாமினேட்டரா கொண்டு வருவோம், டினாமினேட்டர் நியூமரேட்டரா கொண்டு வருவோம். புரிஞ்சுதாடா கண்ணா? ரைட்டா? தேங்க்யூ.